ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போது 3D பக் வித் லீஃப் செய்ய போகிறோம். இப்போ லீஃபில் வந்து சின்னதாக 3D எம்போஸ்ட் ஆன மாதிரி ஒரு பக் ஒன்று செய்ய போகிறோம். அது மாடல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுறோம் பாருங்கள். இதுதான் அது, உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சேர்ந்து வச்சுருக்கோம். இது பார்த்தா 3D எம்போஸ்ட் ஆன மாதிரி ஒரு பக் வந்து உட்காந்துருக்க மாதிரி லீஃப்ல இருக்கும். 3D ஷேப்ஸ் தெரியுதா? ஓகே, இது எப்படி நம்ம செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் எடுத்துக்கிறோம். நீங்கள் எது ஒன்று எடுத்துக்கலாம், ஒயிட் கலர் போர்டில் எடுத்துக்கலாம், ஸ்னோ ஒயிட் போர்டு சார்ட்டு எது ஒன்று எடுத்துக்கலாம். அதில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லீஃப் வரைகிறோம். லீஃபுக்கு சென்டர் லைன் ஒன்று போடுறோம். போட்டுட்டு இந்த லீஃபோட ஷேப் செய்கிறோம், வரைகிறோம். ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லீஃபில் நம்ம ஸ்டைலாக அந்த பெண்டு ஷேப் போடுறோம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம பெயிண்டிங் பண்ணிவிட்டு மேலே பக் செய்யணும். பக் வந்து எப்படி செய்யணும்னாக்கா, ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர், எந்த எது வேணாலும் ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா கசக்கி அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஈரத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணாக்கா அது நல்லா ஸ்டக் ஆகி சின்னதாக உங்களுக்கு சின்ன ஷேப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். சிலவங்க வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு இல்லை கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க. கிரைண்ட் பண்ணி பேப்பர் மெஷின்னு சொல்லுவாங்க, அந்த பேப்பர் மெஷின் எடுத்து தண்ணி நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் இந்த பக்கோட ஷேப்புக்காக ஒரு எம்போஸ்டு 3D அது மாதிரி செய்வோம். இது வந்து நம்ம மிஷினில் போட்டு அரைக்கலாம் இல்லை, வெறும் நியூஸ் பேப்பரை போட்டு ஈரத்தில் தண்ணியில் நினச்சி கூட லைட்டாக ஃபெவிகோல் ஒரு ட்ராப் சேர்த்துக்கணும். ஏன்னா அது ட்ரை ஆயிடுச்சுனாக்கா அப்படி நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருக்கும். காஞ்சிடுச்சுன்னா கல் மாதிரி நல்லா ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். ஓகேவா? இதை நம்ம எந்த சைடு வேணுமோ வச்சு அதை நம்ம 3D பெயிண்டிங் செய்யலாம். பெயிண்டிங் செய்யறது ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பெயிண்டிங் போகலாம். இப்போ பெயிண்டிங் வந்து லீஃபுக்கு வந்து பெயிண்டிங் செய்கிறோம். பெயிண்டிங் செய்யும்போது பார்த்தா இது அக்ரிலிக் பெயிண்ட்டு, பாட்டில் கலர் எடுத்துக்கலாம். ரெண்டு கலர் போதும், எல்லோ அண்டு க்ரீன். ஸோ ரெண்டு கலர் மட்டும் எடுத்துக்கிட்டு க்ரீன் வந்து ஒரு சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு சைடு எல்லோ இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டு மெர்ஜ் ஆகி வாஷ் ஆகிற மாதிரி இருக்கணும், மிக்ஸ் ஆகும், டார்க் நீம் லைட் வரும். நீங்கள் அந்த லீஃபை விட்டு வெளியே போனாலும் பரவாயில்ல, நம்ம கலர் அடிச்சுட்டு இதை காஞ்சதுக்கப்புறமா அழகாக நம்ம லீஃபை சிசரால் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் பொறுமையாக அதை அழகாக அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. வாஷிங் மட்டும் நல்லா ஸ்மூத்தாக டார்க் மீடியம் லைட் வர மாதிரி வாஷ் பண்ணிட்டால் போதும், அது வாஷிங் கரெக்டாக வரும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்மளோட வாஷிங் முடிஞ்சிச்சு. இப்போ காஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம
பிளாக்ல உள்ள வர லைன்ஸ் போட்டுக்கலாம். பிளாக் எடுத்துட்டு உள்ள அந்த ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக் எடுத்து இந்த பக்குக்கு வந்து நம்ம ரெட் கலர் அடிச்சுக்கிறோம். அதான் ஏற்கனவே நம்ம காட்டினால அந்த பேப்பரில் எடுத்து லைட்டாக ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஷேப்புக்கு. இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெட்டு அடிச்சு வச்சுட்டு இப்போ பேஸ் பண்ணிடலாம். ஃபெவிகோல் எடுத்து இப்போ எந்த இடத்துல ஃபெவிகோல் வேணுமோ அந்த இடத்துல போட்டு இப்போ எங்கே நம்ம பக் வைக்க போகிறோம் இந்த இடத்துல ஃபெவிகோல் லைட்டாக வச்சுட்டு பக்கத்துக்கு மேலே வச்சிட வேண்டியதுதான். லைட்டாக ப்ரெஸ் பண்ணேன், அப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். பக்கு பார்த்தா உடனே ஈரமாக தான் இருக்குது, அது காஞ்சதான் ஒன்று நல்லாயிருக்கும். வீட்டில் செய்யும்போது நீங்கள் பொறுமையாக செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ட்ரையாக செய்யும்போது ஒன்றும் நல்லா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இது காஞ்சதுக்கு அப்புறமா சிசர் எடுத்து ஸ்னோ ஒயிட் போர்டில் செஞ்சீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்கே கட் பண்ணுங்க. ரொம்ப பிசிறு பிசிறு இல்லாமல் அழகாக ஃபினிஷிங்காக ஃபினிஷிங்கை கட் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம
பாயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு பிளாக்ல இந்த பக்ல ஒரு டிசைன்ஸ் போடணும். டாட் டாட்டா பிளாக்ல வந்து இந்த டாட்ஸ் வச்சுங்க மேல. கலர் இருக்கிற இடத்துல லைட்டாக இந்த சைடில் ஒரு பிளாக் வச்சுட்டு இந்த வண்டுக்கு வந்து ரெண்டு கொம்பு வரும்ல தலையில், ஆண்டனான்னு சொல்லுவோம். அந்த நீங்கள் பட்டர்ஃப்ளைக்கெலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வண்டுக்கும் இருக்கும் பக்குக்கு தலையில். அந்த மாதிரி அதை போட்டுட்டு சின்னதாக இந்த சைடில் ஒரு ஆறு கால் ஓகேவா, அவ்வளோதான் ஃபினிஷ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த 3D எஃபெக்ட்டு இம்போஸ்ட் ஆகி 3D பக்கு வந்து ஒரு லீஃப் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு ஹேங் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்லா குவாலிட்டியான சார்ட்டாக எடுத்து நல்லா காய வச்சுன்னா உங்களுக்கு ஸ்பீடாக செய்யணும். லைட்டாக அந்த வெட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நீங்கள் காஞ்சதுக்கப்புறமா பொறுமையாக பண்ணிங்கன்னா நல்லா பக்கா ஃபினிஷிங்காக வரும். ஓகே, குட், தேங்க்யூ.